ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு தி ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். டிஎன்இஏ 2022 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த வீடியோக்கு நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். சோ இந்த வீடியோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் டூ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ. ஆக்சுவலா வந்து இந்த கட் ஆஃப்ங்கிறது 175ல இருந்து ஒரு 130 வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய காலேஜ் லிஸ்ட். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே இந்த காலேஜஸ்லாம் கண்டிப்பா சீட் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த காலேஜஸ் லிஸ்ட நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல. சோ என்ன டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 week வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நடந்து முடியலையே வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு ரவுண்ட் நடந்துகிட்டு இருக்கையிலே இன்னொரு ரவுண்ட் நடக்கும், செகண்ட் ரவுண்ட் நடக்கும், தேர்ட் ரவுண்ட் நடக்கும், ஃபோர்த் ரவுண்ட் நடக்கும், அப்படியே ஒரு ரவுண்டா நடந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 week வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரங்கிறது வந்து கேப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது எல்லாருக்குமே நான் அதை சொல்றதுக்காக கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்கள் வந்து நீங்க அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணலனா அந்த காலேஜ் அடுத்த ரவுண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது ஒரு தகவல். எல்லாரும் அந்த 7 நாளுக்குள்ள போய் ஜாயின் பண்ணுங்க. சோ இந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் உங்க எல்லாருக்குமே தெரியணும். ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், 5000. சோ 5000 அப்படிங்கறத யார் யார் பே பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சோ இப்ப நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 க்குள்ள காலேஜ் லிஸ்ட பாக்க போறோம். சோ இப்ப நான் உங்கள்கிட்ட இந்த இம்பார்ட்டன்டான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். சோ 5000 யார் யார் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வாட்டி உள்ள ப்ரொசீஜர் என்னன்னா, எல்லாருமே 5000 ரூபாய் கண்டிப்பா பே பண்ணணுங்கிறத இந்த வாட்டி உள்ள ப்ரொசீஜர். அதை தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 7.5 ரிசர்வேஷன்ல உள்ளவங்க கண்டிப்பா 5000 பே பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். ஒரு கண்டிப்பா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும் நீங்க வந்து 7.5 போனால். ஓகே, அதே மாதிரி இந்த 5000 ரூபாவை எல்லாரும் 5000 ரூபாய் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. சோ சில பேர் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில 500 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க. பிசி ஓசி எம்பிசி பிசிஎம் உள்ளவங்க 500 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ உள்ள அந்த கேட்டகரியில உள்ளவங்க ஒரு 150 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி 5000 ரூபாய் வந்து கண்டிப்பா எல்லாருமே பே பண்ணணுங்கிறது இப்ப உள்ள தகவலா இருக்கு. சோ கவுன்சிலிங்க்கு எல்லாருமே 5000 ரூபாய் கண்டிப்பா பே பண்ணியே ஆகணும். சோ அந்த ஷெட்யூல் உங்களுக்கு வந்தா அந்த டேட் படி தெரிய ஆரம்பிச்சிடும். ரவுண்ட் 1 உள்ளவங்க எப்ப பே பண்ணணும், ரவுண்ட் 2 உள்ளவங்க எப்ப பே பண்ணணும், ரவுண்ட் 3 உள்ளவங்க எப்ப பே பண்ணணும், ரவுண்ட் 4 உள்ளவங்க எப்ப பே பண்றதுன்னு தெரியும். அதனால யாருமே குழம்பிக்க வேணாம், கண்டிப்பா 5000 ரூபாய் பே பண்ணணும். ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எந்த டேட்டோட க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். சில பேருக்கு அது வந்து ப்ராசஸ் இருக்கலாம், சில பேருக்கு கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கலாம், சில பேருக்கு இன்கம்ப்ளீட்டட்னு கூட இருக்கலாம். இந்த கம்ப்ளீட்டட் இன்கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 8ஆம் தேதி தான் ஆக்சுவலா வந்து இன்னொரு 4 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே வேகமா போய் அந்த டிஎஃப்சி சென்டர்ல எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத போய் அங்க சொல்லி பாருங்க. ஒரு 95% மேபி ஒரு 90% வந்து நிறைய பேருக்கு கம்ப்ளீட்டட் வந்துருச்சு, சில பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு வேகமா போங்க, போய் அங்க கிளியர் பண்ணிருங்க. ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ், அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேனு, அடுத்து டிசபிலிட்டி. ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்களை வந்து பாத்தீங்கன்னா பாதி பேரை கூப்பிட்டு இருக்காங்க. பாதி பேரனா வந்து பாத்தீங்கன்னா 2 ஷெட்யூலா போட்டு பாதி பேரை கூப்பிட்டு இருந்தாங்க, அதுக்கு பாதி பேரை வந்து இன்னும் கூப்பிடாம தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ஆன்லைன்லயே சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ற மாதிரி ஒரு தகவல் வருது. எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசபிலிட்டிகளா ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்க ரெண்டு இதுல உள்ளவங்களும் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் போவீங்க. கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில உங்களோட சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துருவீங்க. உங்களுக்குமே ஒரு ரவுண்ட் ஷெட்யூல் வரும், எந்த டேட்ல நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கிறதுலாம் உங்களுக்குமே வரும். அதெல்லாம் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா அப்பயே ஒரு ஷெட்யூல் வரும், மேபி 10th வந்துடும், யாரும் கவலைப்பட வேண்டியது இல்ல. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப எனக்கு ஆர்வமே அதுதான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இ புக்லெட்னு ஒன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம ஒரு புக்கு கொடுப்பாங்க. முன்னாடியெல்லாம் வந்து நீங்க ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு டிஎஃப்சி சென்டர்ல தான் போய் எல்லாத்தையும் வெரிபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். உங்க சர்டிபிகேட்டை எல்லாருமே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க வந்து ஒரு டிஎஃப்சி சென்டர்ல சர்டிபிகேட்ல வெரிபிகேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சோம்னா உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட்டை வாங்கினீங்கன்னா எல்லாரோட இந்த தமிழ்நாட்டில் உள்ள இருக்கிற காலேஜ் லிஸ்டே அதுல இருக்கும். ஆனா இந்த வாட்டி அது மாதிரி இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த வாட்டி வந்து இந்த ஆன்லைன்லயே இந்த புக்லெட்டை வெளியிடுற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. சோ அந்த இ புக்லெட் வந்தா சில காலேஜஸ்ல புது கோர்சஸ் ஆட் பண்ணிருக்கலாம், சில காலேஜஸ்ல இந்த கோர்ஸ்ல யாருமே ஜாயின் பண்ணல அப்படிங்கறனால அந்த கோர்ஸே எடுத்திருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த புக்லெட் வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்றேன். மேபி அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரங்கள்ல வந்துடும். ஓகேவா? சோ அடுத்ததா இதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கக்கூடிய ரவுண்ட் 2 ரவுண்ட் 3.
அவங்களுக்கு ஒரு காலேஜ் லிஸ்ட சொல்ல போறோம். சில பேர் கேட்கலாம், ரவுண்ட் போர்ல உள்ளவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் காலேஜ் லிஸ்டே நீங்க என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க சோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அட்டானமஸ் வகைப்படுத்தி நிறைய காலேஜஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த ரவுண்ட் போர்ல உள்ளவங்களுக்கு என்னோட கட் ஆஃபே பொருந்தும். ஏன்னா வந்து என்னோட கட் ஆஃப்ங்கிறது 77 தான். சோ 77ங்கிறது ஒரு கட் ஆஃபே கிடையாது. ஆனா வந்து நான் ஒரு ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 123 இடத்துல இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி விட்டுருக்கக்கூடிய ஒரு அந்த இதுல வந்து எங்க காலேஜ் 123 இடத்துல இருக்கு. சோ அந்த காலேஜ்ல நான் 77 கட் ஆஃபை எடுத்துட்டு லாஸ்ட் ரவுண்ட்ல கூட ஒரு நல்ல காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க யாருமே கவலைப்பட வேணாம். இந்த சேனல் உங்களுக்கு லோ கட் ஆஃப்ல உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் உங்களுக்கு இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பத்தி நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க யாருமே கவலைப்பட வேண்டியதுல, நல்ல காலேஜ் ரவுண்ட் போர்ல இருந்தா நான் கண்டிப்பா என் சேனல்ல சொல்லுவேன். ஓகே, இப்ப இவ்வளவு நேரம் வந்து இதெல்லாம் நம்ம ஈஸியா பார்த்து முடிச்சிட்டோம். சோ இவ்வளவு அப்டேட் இருக்கு, இதான் நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். அதனால இதை சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்ததா ரவுண்ட் டூல உள்ளவங்களும் ரவுண்ட் த்ரீல உள்ளவங்களும் எந்த மாதிரி காலேஜஸ் ஆசைப்படலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜையும் பாப்பீங்க. கவர்மெண்ட் காலேஜ் இல்லாம சில பேர் பிரைவேட்ல போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜ் இங்க பாத்துக்கங்க. சோ இதுல பாத்துக்கிட்டு இருக்க இந்த கவர்மெண்ட் காலேஜ், இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கவர்மெண்ட் காலேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்ல உள்ள கவர்மெண்ட் காலேஜும், சேலத்துல உள்ள கவர்மெண்ட் காலேஜும், அதுக்கடுத்து இந்த திருநெல்வேலியில உள்ள கவர்மெண்ட் காலேஜும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். சோ உங்களுக்கு ரவுண்ட் டூல உள்ளவங்களுக்கும் ரவுண்ட் த்ரீல உள்ளவங்களுக்கும் ஓகே. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு காலேஜுமே ரொம்ப போராட்டமா இருக்கும், எது கவர்மெண்ட் காலேஜ்ல. இதை தாண்டி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, யூனிவர்சிட்டிஸ். இந்த யூனிவர்சிட்டிஸ்ல பார்க்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள நம்மளுடைய கோயம்புத்தூர்ல உள்ள அண்ணா யூனிவர்சிட்டியும், அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில உள்ள அந்த அண்ணா யூனிவர்சிட்டியும், அதுக்கடுத்ததா வந்து மதுரையில உள்ள அந்த அண்ணா யூனிவர்சிட்டியும் கொஞ்சம் போட்டியா இருக்கும். மற்ற காலேஜ்ல நீங்க எல்லாருமே போட்டி போடலாம். ஓகே, கவர்மெண்ட் காலேஜ்ல எடுக்கக்கூடியவங்களுக்கு ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல நான் கட் ஆஃப் வைஸ் சொல்லியிருந்தேன், 175ல இருந்து 130 வரைக்கும், 155 வரைக்கும் உள்ளவங்க ரவுண்ட் டூ, 155ல இருந்து 130 வரைக்கும் உள்ளவங்க ரவுண்ட் த்ரீ. நான் சொன்ன மாதிரியே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல சேஞ்ச் இருக்கும். அவங்க எப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கவுன்சிலிங் அவங்க கொடுக்க போறாங்கல்ல, அந்த ரவுண்ட் ஷெட்யூல் கொடுக்க போறாங்கல்ல, அதை பார்த்தாதான் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணலாம். சோ நம்மளோட கவர்மெண்ட் ரொம்பவே அருமையா இந்த வாட்டி, ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு மெடிக்கல் சீட்டை எடுத்துக்கிட்டு ஆர்ட்ஸ் சீட்டை எடுத்துக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் கிடைக்கலன்னா அங்க போலான்னு பிளான் பண்ணுவாங்க. அதனால நம்மளோட கவர்மெண்ட் ரொம்பவே அருமையாக இந்த வாட்டி வந்து ஒரு 7 டைம் கொடுத்து ஒரு காலேஜ்ல போய் சேர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை நம்மளுடைய கவர்மெண்ட் இப்ப ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் இந்த 7 டேட்டை வந்து நம்ம பண்ண முடியுது. சோ அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனா யூஜிசிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த யுனைடெட் கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மத்திய நம்மளுடைய அந்த கவர்மெண்ட்ல இருந்து மத்திய அந்த பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலேஜ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா அக்டோபர் 30 வரைக்கும் அங்க இருந்து நீங்க சீட்டையும் வாங்கிட்டு வரலாம். அங்க சீட் நீங்க படிக்க போனீங்கள, பணத்தை எல்லாம் கொடுங்க, நான் வேற காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கூட நீங்க சொல்லலாம். அதை நம்மளுடைய மத்திய அந்த பல்கலைக்கழகங்கள், எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் நம்மளுடைய யுனைடெட் கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து சொல்லியிருக்கு. ஓகே, இதை நம்ம பார்த்துட்டோம். சோ இப்ப நான் சொல்ற காலேஜ், இந்த காலேஜ் எல்லாம் நீங்க பாத்துங்க. இதெல்லாம் இடையில உங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் சொல்றேன். சோ இந்த மூணு காலேஜும் கொஞ்சம் போராட்டம் அதிகங்க, கோவை, அதுக்கடுத்து சேலம், திருநெல்வேலி. மத்த எல்லாத்துலயும் நீங்க ட்ரை பண்ணலாம். ரவுண்ட் டூல உள்ளவங்க, ரவுண்ட் த்ரீல உள்ளவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். கவலையே படாதீங்க, உங்களுக்கு எல்லா காலேஜும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். வாங்க அடுத்து பிரைவேட்டுக்கு போமா. பிரைவேட்னாவே எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படி பதட்டமா தான் இருக்கும். ஏன்னா 100,000 கேட்கறாங்களா, 50,000 கேட்கறாங்களா, இல்ல 75,000 கேட்கறாங்களா, எவ்வளவு ஃபீஸ் கேட்கறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டங்கள் இருக்கலாம். சோ அந்த பதட்டங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, மேபி 100,000 இருக்கும், நீங்க அவ்வளவுக்கு ஒண்ணு கவலைப்பட வேண்டியதுல. சோ இப்ப நீங்க பார்க்க போற காலேஜ், நான் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்காக ஒரு 42 காலேஜ் ரவுண்ட் த்ரீலையும் ரவுண்ட் டூலையும் கண்டிப்பா இருக்கும். அதுலயே ரவுண்ட் டூல உள்ளவங்க இதுல 100% போகலாங்கிற ஒரு காலேஜ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலேஜ்ல வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், நான் இதுல கோடு கொடுத்துருக்கேன். சில காலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியும் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கும். அதனால இந்த கோடை ரொம்ப 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 நீங்க முக்கியமா பார்க்கணும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே இந்த கோடு. காலேஜ் கோடை போட்டாதான் அந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் இருக்கு, அந்த காலேஜ் நம்ம என்னென்ன சீட்டு இருக்குங்கிறத நீங்க பார்க்க முடியும். சோ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் வந்து நான் ரெடி பண்ணிருக்கக்கூடிய இந்த பிரைவேட் காலேஜஸ். எல்லாரும் கேட்கலாம், ரவுண்ட் டூல உள்ளவங்களும் ரவுண்ட் த்ரீல உள்ளவங்களும் கேட்கலாம், எங்களுக்கு வந்து அந்த சிஇஜி, அதுக்கப்புறம் தியாகராஜர், இந்த மாதிரி பிஎஸ்சி எல்லாம் நாங்க எதிர்பார்க்க முடியாதான்னு கேட்கலாம். சோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ளவங்க அதை எடுத்தது போக, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதா நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி பண்ணக்கூடிய காலேஜ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெடி பண்ணக்கூடிய காலேஜ்.
இந்த காலேஜ் லிஸ்ட் எல்லாம் பாக்குறீங்க, ஒரு ஒரு ரீஜனுக்கும் நான் ரெடி பண்ணிருக்கேன். சோ சென்னை, அதுக்கடுத்து கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், அதுக்கடுத்து திருச்சி, இந்த மாதிரி நிறைய ரீஜனுக்கு ரெடி பண்ணிருக்கேன். இதுலயும் நீங்க போட்டி போடலாம், இதுலயும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல இங்க சீட்டு இல்லாம போய், சோ இதுல சில எப்படி சீட்டு இல்லாம போகும்னா, சிஎஸ்சி, ஐடி, இசிஇ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸுக்கு சீட்டு இல்லாம போகும். அதை தாண்டி அதுக்கடுத்துதான் இதெல்லாம் வந்து நீங்க அடுத்ததா வச்சுக்கணும். இதுலயும் நீங்க போட்டி போடலாம், இந்த காலேஜ், இந்த பிரைவேட் காலேஜ்லயும் நீங்க போட்டி போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் ஒன்ல உள்ளவங்களுக்கு சொன்னோம் பாத்தீங்களா, அதுலயும் நீங்க போட்டி போடலாம். உங்களுக்கு சில இடங்கள்ல சீட்டு இருக்கும். அப்படி இங்க இல்லாம போற பட்சத்துல நீங்க இங்க வந்துடணும். சோ இப்ப நான் சொல்லக்கூடிய காலேஜ் இதை பாத்துக்கங்க. அதுல இல்லாமல் போனால் இதுல பார்க்கலாம், இதுல சீட்டு இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்துக்கலாம். இதுல 100% இருக்குங்கிறது நம்மளுடைய அந்த ஒரு 5 வருஷத்தோட ப்ரிடிக்ஷன்னால நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து பிஎஸ்என்ஏ, இது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பனிமலர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ராஜலட்சுமி வேற, இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேற, அதை நல்லா பாத்துங்க. சோ அடுத்ததா வேல்டெக் மல்டிடெக், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக், அதுக்கடுத்து ஸ்ரீ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து நீங்க காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சோ இதெல்லாம் வந்து நீங்க சைட்லயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் இதுல நோட் பண்ணி வச்சுட்டேன், ஒன்னு ஒன்னா சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால நான் சைட்ல வச்சுட்டேன். சோ அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக் ஒன்னு இருக்கு, அதுக்கடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கணும். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அடுத்து கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ்லயும் இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ளவங்க எடுத்துட்டு போக மிச்சங்கள் இருக்கலாம். நான் 100% இதுல இருக்கலாம் சொல்றது காரணம் என்னன்னா, சுத்தமா முடிஞ்சிடாது, இருக்கும், சீட்டு இருக்கும். சோ அடுத்ததா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், லொயாலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. லொயாலா ஐகாம் வேற, இது வந்து இன்ஸ்டிடியூட், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்ததான் முத்தேமால் இன்ஜினியரிங் காலேஜ், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல உள்ளது. நிறைய காலேஜ் இருக்கு, தனலட்சுமிலேயே நிறைய காலேஜ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததா கே ராமகிருஷ்ணா, இந்த திருச்சியில உள்ளவங்களுக்கு கே ராமகிருஷ்ணால செகண்ட் ரவுண்ட்லயும் சீட்டு இருக்கும், கவலைப்பட வேண்டியது. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்ததா விவேகானந்தா காலேஜ் ஆஃப் உமன்ஸ், உமன்ஸ்குள்ள காலேஜ் இது, அடுத்ததா சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜ், அடுத்து தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சோ அடுத்து தாகூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி இது சென்னையில உள்ளது, சோ அடுத்ததா கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ். சோ மொத்தமா கிட்டத்தட்ட 42 காலேஜ் லிஸ்ட நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சோ 42, சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லியாச்சு, இது தூத்துக்குடியில இருக்கு. சோ மொத்தமா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ் லிஸ்டையும் நீங்க பாத்துக்கலாம், ரவுண்ட் 2ல உள்ளவங்க, ரவுண்ட் 3ல உள்ளவங்க இதையும் பாத்துக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சொன்னதையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சென்னை ரீஜன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ளவங்க சொன்னதையும் நீங்க போட்டி போடலாம். அங்க சீட்டு இல்லாத ஒரு காரணத்தினால நீங்க இதையும் பாக்கலாம், அதுல இருந்தா அதுல போயிடலாம், அப்படி இல்லைன்னா இதுல கூட போகலாம். இதெல்லாம் நல்ல காலேஜ் லிஸ்ட தான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, மொத்தமா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போய் பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ நேத்து போட்ட வீடியோ போய் பாத்தீங்கன்னா, சிஎஸ்சி ஐடி எப்படி லயனா வைக்கணும், மெக்கானிக்கல் எப்படி லயனா வைக்கலாம், சோ எந்த மாதிரி இடத்துல எதை எதை வைக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது பிடிச்சதோ அதை ஃபர்ஸ்ட் வைங்க, ஃபர்ஸ்ட் வைங்க, ஃபர்ஸ்ட் வைங்க. அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா பிடிச்சு பிடிச்சதை ஃபர்ஸ்ட், இதை ஃபர்ஸ்ட் வச்சோமா, அடுத்து இது பிடிச்சிருக்கா இதை வைக்கலாம், அடுத்ததா இதை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லைனா வைக்கணும். சோ நீங்க லைன் பை லைனா வைக்க கத்துக்குங்க. அந்த வீடியோவையும் போய் பாருங்க, நேத்து ரவுண்ட் ஒன்ல போட்டவங்களுக்கும் போய் பாருங்க, அதுல நான் சிஎஸ்சி ஐடி எப்படி எல்லாம் வைக்கணுங்கிறதையும் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இதே மாதிரி இந்த காலேஜ்லயே நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். ஆனா பட் நான் ஏன் இதை பண்ணி காமிக்கல அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ள போதே சில காலேஜஸ்ல சிஎஸ்சி ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இப்ப நம்ம இங்க செகண்ட் ரவுண்ட்ல நம்ம அதை எடுத்து நம்ம லைனா வைக்க முடியாது. ஓகே, அதனால சில நேரங்கள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட்லயும் இருக்கலாம். அதனால இருக்கக்கூடிய காலேஜ் இது மாதிரி இருக்கலாம்ங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா பதட்டமடையவனா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இனிமே தொடங்க போகுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளை இழுத்துட்டாங்க, இந்த சிபிஎஸ்இ ரிசல்ட்னால ரொம்ப தள்ளி போச்சு இந்த வாட்டி. இப்போ நமக்கு இந்த 10ஆம் தேதிக்குள்ள முக்கியமான ஒரு அப்டேட் கண்டிப்பா வரும், நம்ம கவலையவே பட வேணாம், கண்டிப்பா பார்க்கலாம்.
நீங்க தொடர்ந்து இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட எல்லா வீடியோக்களையும் பார்க்கணும்னாலும் நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கலாம். இனிமே எப்படி ஒரு காலேஜை நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கணும், சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம நேரடியா பார்க்க போறோம் எல்லாத்தையுமே. இனிமே எல்லாமே தொடங்கிருச்சுன்னா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல என் வீடியோ பார்த்து நீங்க வீட்டுல ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே அப்படியே நீங்க இந்த வீடியோ பார்த்து வீட்டுல உங்களுக்கு பண்ணலாம். ஓகேவா? சோ மொத்தமா எல்லாத்தையும் நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். அதனால ரொம்ப ரொம்ப இந்த கோடெல்லாம் நீங்க காலேஜ் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல காலேஜஸ் கிடைக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் போட்டி போடுறது ஒரு கவர்மெண்ட் காலேஜா இருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் பக்கம் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பிரைவேட்டுக்கு வாங்க. அதனாலதான் நான் அடிக்கடி கவர்மெண்ட் காலேஜ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு பிரைவேட்ட சொல்றேன். சில பேருக்கு பணங்கள் இருக்கிறவங்க பிரைவேட்ட கூட ஃபர்ஸ்ட் நீங்க போகலாம். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். நம்ம கிட்ட நீங்க ஏதாவது இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன், இந்த நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன், லேட்டர் என்ட்ரி நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. லேட்டர் என்ட்ரிக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் இந்த கவுன்சிலிங்ல நார்மலா எல்லா மாதிரியும் தான் போவீங்க. ஓகே, மொத்தமா ஒகேஷனல் குரூப்பா இருந்தாலும் எல்லாருக்குமே கவுன்சிலிங் எல்லா மொத்த டீடைல் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வந்துடும். அதனால யாரும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் வந்த உடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். வேற ஏதாவது தகவல், வேற ஏதாவது க்வெஸ்சன் வேணும்னா நீங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்னை ஃபாலோ பண்ணி என்னை கேட்கலாம் க்வெஸ்சன்ஸ். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதுல கூட நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலுக்கு இன்னொரு வாட்டி நீங்க எல்லாருமே பண்ணக்கூடியது அந்த லைக் பட்டனை ஒரு டச் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய்.